அதே மாதிரி வர வாரங்களில் வீல் ட்ராவல் ஆர் அரவுண்ட் த வேர்ல்ட், நிறைய டிஷ்ஷஸ் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் பார்க்கலாம். ஸோ இந்த குக்கிங்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட் ஆக்சுவலி. சும்மா அதை வந்து பெரிய சலிப்பாக நினைக்காம அது ஒரு ஆர்ட் மாதிரி நினச்சி பண்ணிங்கன்னா ஒரு சாதாரண ரசம் ஒரு காய் கூட உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நைஸ் பரோட்டா ட்ரை பண்ண போகிறோம். பரோட்டா பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியனில் வந்து நம்ம பரோட்டா சொல்லுவோம், சிலோன் பரோட்டா, மலபார் பரோட்டா, பட் நார்த் இந்தியாவில் பார்த்தா பரோட்டா சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாம் சப்பாத்தி ஃபேமிலி தான், ஜஸ்ட் மாவு தான். இங்கே வந்து மைதா யூஸ் பண்ணுவோம், நார்த் இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹோல் வீட் ஃப்ளார், அந்த கேஹும் சொல்லுவாங்கல்ல, அந்த ஹோல் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெரி வெரி ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப வித்தியாசமானது கூட இந்த பரோட்டா. இது பேர் வந்து முருங்கை இலை இருக்கு இல்லையா, முருங்கை இலை பரோட்டா. அந்த இலை வச்சு நம்ம பரோட்டா பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து அந்த வெந்தய இலை இல்லாட்டி ஆலு, அதாவது பொட்டேட்டோ, பன்னீர் பரோட்டா, அப்புறம் ஆனியன் குல்ச்சாஸ், பன்னீர் குல்ச்சாஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் முருங்கை இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட் இஸ் ரேர், நாட் எவ்ரிபடி டஸ் இட். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த கசப்புத்தன்மையோ அந்த முருங்கை ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது இதில். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை. அது வந்து நம்ம பண்ணுறச்ச நிறைய பேசலாம் அதை பற்றி. பட் இன்றைக்கி அதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து முருங்கை இலை பரோட்டா. ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலை எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் நல்லா இலசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இண்டிவிஜுவல் இலையாக ஆஞ்சி வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒன் மோர் பிக் அட்வான்டேஜ் இதுக்கு என்னென்னா, மோஸ்ட்லி எவ்ரி டூ ஹவுசஸ்க்கு ஒரு முருங்கை செடியானு இருக்கும் மரம். ஸோ அண்ட் இது வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்லாம் போடாமல் தானாக இட் கம்ஸ் பியூட்டிஃபுல்லி இந்த நேச்சர். அதனால நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம் அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஆர்கானிக்னே சொல்லலாம், 100% ஆக்சுவலி. ஸோ முருங்கையில் கொஞ்சோண்டு நல்ல ஹோல் வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எந்த இதுவும் மிக்ஸ் பண்ணாமல், லைக் இன்னும் சம்டைம் 7 கிரெயின் விற்கிறாங்க, எவ்வளோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணிலாம் விற்கிறாங்க. நல்லா இந்த கொஞ்சம் இந்த ஃபைபரி டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க வீட் ஃப்ளார், எப்போவுமே அது பெட்டர். ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் ஆர்கானிக் இஸ் பெட்டர், பட் நல்ல வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம இந்த மாவில் வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி வறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு பரோட்டா விட போகிறோம். ஸோ அந்த மசாலாக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பச்சை மிளகாய், தேங்காய், இது பேசன் அதாவது கடலை மாவு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், உப்பு, சாட் மசாலா அண்ட் ஜிஞ்சர் இஞ்சி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம லேசாக கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துட்டு மாவில் பிசைஞ்சிட்டு அப்புறமா சப்பாத்தி மாதிரி பரோட்டா மாதிரி இட்டு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இதோட ஹைலைட்டே ஆக்சுவலி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மசாலா எப்படி ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். நிறைய கிட்ஸ் எஸ்பெஷலி ஈவன் எல்டர்ஸ், நம்ம கிட்ஸ் பேரை சொல்லியே நம்ம இது பண்ணுவோம். நிறைய பேர்த்து கீரை சாப்பிட்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கீரையோட ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. நான் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன், நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆனப்புறம் நம்ம இந்த மசாலாஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணப்போம் லைட்டாக. இவ்வளோ இலை இருக்கேன்னு நினைக்காதீங்க, அது ஃப்ரை ஆனப்புறம் அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட்டே நல்லா ஷ்ரிங்க் ஆகி கொஞ்சமாக தான் இருக்கும் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இதுவே டபுள் த எவ்வளோ மாவு இருக்கோ அவ்வளோ இலை எடுத்துட்டா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது மேலேயே கொஞ்சம் கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், ட்ரையாக, லைக் இன்னும் அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ட் ரிசல்ட் நல்லாயிருக்கும். மைசூர் பாக்குக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி, பட் இந்த மைசூர் பாக்கு கிடையாது. ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து முருங்கை இலை, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்.
நீ காத்தால தான் எங்க வீட்லயே ஒரு மரம் இருக்கு பிக்ட் இட் அப் வெரி ஃப்ரெஷ் இது போக போக அப்படியே உங்களுக்கு குறஞ்சி சின்னதா போயிடும் ஆக்சுவலி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மாவுலயே நம்ம ஆட் பண்ண போறோம் உப்பு இதோட ஒரு நல்ல சூப்பரான ஸ்பைசியா சப்ஜி பண்ணீங்க வச்சுக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு சேஞ்ச் மேத்தி பராட்டான்னு எல்லாருமே பார்த்துப்பீங்க மேத்தின்னா என்ன அது வெந்திய இலை தான் இப்போ அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இது ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் ட்ராவல்லாம் போனீங்கன்னா நல்லா பெருசாக ஒரு ஃபாயில் ரேப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் நான் தேங்காய் கொஞ்சமாக தான் ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் தேங்காய் அண்ட் கொஞ்சம் சாட் மசாலா அப்போ தான் அந்த பரோட்டாவில் ஒரு மைல்டாக ஒரு சாட் ஸ்மெல் வரும் நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க தீஸ் டேஸ் ரெடிமேட் பரோட்டாஸ் கூட கிடைக்கிறது உங்களுக்கு அண்ட் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பேன் சூடாக இருக்கிறச்சே கொஞ்சமாக பச்சை மிளகா ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா சில பேர்த்துக்கு வந்து ராவாக இருந்தால் பிடிக்கும் சில பேர்த்துக்கு குக் பண்ணால் பிடிக்கும் பட் இப்போ வந்து நான் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் பிகினிங்கில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைனாக சாக் பண்ணிப்போங்க ஏன்னா சப்பாத்தி இடுறச்சே ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏன்னா நம்ம சப்பாத்தி பண்ணணுமே நினச்சியே பாதி சமயம் அதை இடுறதுக்கு பயந்துட்டே நம்ம சப்பாத்தி பண்ணுறது கிடையாது வீட்டில் பட் இது ரொம்ப ஈஸி ரொம்ப ஃபோல்ட் பண்ணி பண்ணிலாம் பண்ண வேண்டாம் அப்படியே ரோல் பண்ணிடலாம் நீங்கள் நம்ம எலுமிச்சை முளை ஏன் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் எதுலேயுமே ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் அதில் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் அந்த டேங்கினஸ் இருக்கும் நீங்கள் பரோட்டா மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பராந்தா மசாலான்னு விற்கும் உங்களுக்கு மேத்தி பரோட்டா நிறைய லைக் இன்னும் வெரைட்டி அந்த பிளாக் சால்ட் ஆட் பண்ணி தனித்தனியாக மசாலா அந்த மாவுலேயே அவங்க மிக்ஸ் பண்ணிப்பாங்க ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி அந்த புளிப்புத்தன்மை வரத்துக்கு ஏன்னு சொன்னேன்னா அதுக்கு தான் நம்ம அந்த லெமன் ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம மசாலா இஸ் ரெடி நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மாவு கலக்கர் தான் இட்ஸ் வெரி சிம்பிள் ஸோ நம்ம வந்து முருங்கையில் இவ்வளோ ஆட் பண்ணோம் இல்லையா ஸோ அதே அளவுக்கு கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாவு வந்து கொஞ்ச நேரம் கலந்து வச்சு ஊறினா தான் நல்லா இருக்கும் ஸோ இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜஸ்ட் ஃபார் த மசாலா தானே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே இதில் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நம்ம எப்பவும் சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணி ஊற வச்சுருக்கேன் நம்ம நெக்ஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டு அந்த இடத்து நம்ம சப்பாத்தி இடலாம் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டோம் இதுவே ஒரு பெரிய ஆர்ட் தான் நீங்கள் பஞ்சாப் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்துலேயே வச்சு அந்த கறி அடுப்புலேயோ கையிலேயே தட்டி 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 சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணுறது ஆக்சுவலி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அது ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக பண்ணிடுவாங்க அவங்க கையிலேயே நல்லா திக் திக்காக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே அப்படியே வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும் திங்க் நம்மளுக்கு இட்லி தோசை சாப்பிட்டே சப்பாத்தி இஸ் பிகம் அ பிக் பட் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டிஷ் நைட் நம்ம மெனு பண்ணிட்டோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா கிட்ஸுக்கு எங்கள் வீட்டிலலாம் ரைஸ்னாலே ஓடி போயிடுவாங்க எல்லோரும் ஆல்வேஸ் தே வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் எவ்ரி டே ஐ திங்க் எல்லா கிட்ஸுமே அதே மாதிரி தான் தீஸ் டேஸ் நோபடி வாண்ட்ஸ் டு ஈட் ரைஸ் ஒன்லி சப்பாத்தி இல்லை
நார்த் இந்தியன் இல்லத பாஸ்தா பீட்சா அத சாப்பிடுறாங்க இல்ல சோ அதுவே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியா பண்ணி தரலாமே சோ உங்களுக்கு தெரிய கூட தெரியாது இதுல என்ன போட்டுறோம் நம்ம அப்படி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கோங்க பிசைஞ்சு மூடி வெச்சிருங்க ஏனா அது தரந்து வைக்கவேனா மேல dry ஆயிடும் அதனால தான் மூடி வைக்க சொல்றேன் நான் வெட்ட ரொம்ப நேரம் விட போறீங்கனா கொஞ்சம் wet cloth வெச்சு மூடி வெச்சிருங்க அது வந்து ஒரு 2 hours முன்னாடி பேசஞ்சா एक्चुअली அது ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட்னா நல்லா இருக்கும் பாத்தீங்களா அப்படி இருக்கு பாருங்க சேம் அதே மாதிரி தான் இத பண்ணி வச்சிருக்கேன் just 2 hours back சோ நம்ம தவா வெச்சிட்டு இத இட ஆரம்பிக்கலாம் நம்ம வெரி சிம்பிள் இல்லையா சோ முருங்கை இல பராட்டானா என்னியோ என்னடா அது डॉक्टर सोल्डर मारी सोल्डर आंगले नहीं करेंगे रुम्बा टेस्टी आर पाउंड है ये चपाती कल लाटी और सिंपल और प्लेट हो नरिया मार्केट्स लगाती ना रुम्बा इंटरेस्टिंग आर कन नरिया काइंड्स ऑफ कटलरीज वेयर्स कुकिंग स्टफ वेरी इंटरेस्टिंग दिस डेज கொஞ்சமா தொட்டுக்கிறதுக்கு மாவு எடுத்துக்கலாம் நார்த் இந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு பராட்டா சாப்பிடுவாங்க நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் ஆக்சுவலி 2 மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது ஏன்னா இட் ஹாஸ் ஃபைபர் இல்லையா இட் டேக்ஸ் டைம் ஃபார் டைஜஷன் உங்களுக்கு வீட் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் रईस प्राक्ट्स पाती क्विका डजस्ट आना नम्बर पन्न और मणि के और मारे वि बिकम वेरी टायर्ड मुरंगले पीसलिया मुरंगले पाती चीप इनएक्सपेंसिव रोम वे कुल बट अक सत् पाती 100 टाइम्स मोर देन व्हाट अदर थिंग्स कैरटोड 7 टाइम्स मोर विटामिन ए and va ele idu irukilla aamla adavadhu gooseberry nellika or orange oda idoda 3 or 4 times more vitamin c irukku so inda idella irukilla pregnant women la idu daily saaptinga na romba romba healthy actually iron irukku nariya it's really a god given gift neenga abroad la pathina and health food stores nu irukum anga poi pathina like murunga podiya कैप्स्यूल पड़ी वांगा सापेटे दे फील वेरी एनर्जेटिक एक्चुअली नाम इवलो डिश पड़तेटे ट्रे पड़ी पाकलिया नाम कुछ कुक आयिल पड़ला आई मेक वन मोर पराटा चाट मसाला पोटनाले नल्ला स्मेल वो फिलिपींस पाती मुरंग पयिड़वा नम्बर इंपी रईसा पड़ोमो अदमारी दील आफ मुरंग मरम आक्चुअली अगर पड़ी पड़ी एक्सपोर्ट पड़ा फॉर इट्स मेडिसिनल वैल्यून अदमारी एलोमें डी अट्लीस्ट वीकली ट्वाइस और थ्राइस मुरंग पराटा और मुरंग दाल एव्वोमें ट्रे पड़ी पांग इट्स वेरी वेरी हेल्थी फॉर किड्स அனிமியா இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஹீமோகுளோபின் கவுண்ட்லாம் சில பேருக்கு லோவா இருக்கும் இல்லையா அவங்க எல்லாம் இது வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க டயட்ல இங்க இதுக்கு சப்ஜி இருந்தா நல்லா இருக்கும் சப்போஸ் சப்ஜி இல்லனா நல்ல ஒரு पिकल और रायता बूंदी रायता और कुकुम्बर रायता अंदमर वे सापटीना अद सब्जी पड़नमे मोस्टली नम अयो सब्जी पड़नमें चपाती पड़े कड़े अद योजना उसे इन डिश् पड़नुटे रे सैड ना गोलन ब्रउन वह
எடுத்துடலாம். இந்த சைடு கொஞ்சம் குக் ஆகட்டும். முருங்கையில் எவ்வளோ போட்டோம் அதில், இதே அளவு தான் நான் அதில் போட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் முருங்கை இலையோட டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. அண்ட் அந்த பச்சை மிளகாய், சாட் மசாலா, ஜிஞ்சர், கோகனட், எவ்ரி திங் வில் கிவ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளேவர். இதில் குஜராத்திஸ் பார்த்தீங்கன்னா தேப்லான்னு ஒன்று பண்ணுவாங்க, அவங்க கூட அதில் கடலமாவை ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது ஆக்சுவலி. இப்போல்லாம் அது ஸ்டோர்ஸ்லேயே விற்கிறான் பேக்கெட்டில் போட்டு. ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பராட்டா என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டாக ஃபுல்கா மாதிரி இருக்கணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ட்ரையாங்கிளா இல்லாட்டி ஜஸ்ட் ஹாஃப் அ சைடு, எனி டிசைன் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. எனக்குலாம் சின்ன வயசில் கீரையை சுத்தமாக பிடிக்காது ஆக்சுவலி. ஃபஸ்ட்டே தண்ணி போட்டு முழுங்கிடுவேன் அந்த கீரையெல்லாம். பட் இந்த மாதிரி நிறைய டிஷ் கற்றுக்கிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வருது நம்மளுக்கு, எல்லா இதுவும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. மணத்தக்காளி கீரை வச்சு கூட நம்ம நிறைய இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணோம், அண்ட் வெரி வெரி டேஸ்டி ஆல்சோ. ஸோ இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை ஆரம்பிச்சிருக்கோம், போக போக நிறைய கீரை பார்க்கலாம். இங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரைலாம் உங்களுக்கு கிடைக்காது. மல்லி, ஸ்பினச், பாலக் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அருகிலா அந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம இங்கே மாதிரி அந்த அமரந்த், முளைக்கீரை இருக்குது. நம்ம எவ்வளோ வெரைட்டி கீரை இருக்குது, சிறுகீரை இருக்குது, முளைக்கீரை, முருங்கைக்கீரை, அண்ட் அந்த இது இன்னைக்கு பண்ணுற மணத்தக்காளி கீரை, அந்த மாதிரிலாம் அங்கே சுத்தமாக கிடையவே கிடையாது. ரியலி வி ஆர் பிளஸ்ட் ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது. ஸோ ஒரு ஒரு வீக் ஒரு ஒரு கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. ஏன்னா உள்ள அந்த மாவு எல்லாம் பார்த்துக்கணும், இல்லை பிச்சு சாப்பிட்றச்ச உள்ள அந்த ரா ஸ்மெல் வந்தால் நல்லா இருக்காது. மெயினாக மாவு ஊற வச்சு பண்ணிங்கன்னா இடுறதுக்கு நல்லா வரும். கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. தென் டீ சாப்பிட்ட அப்புறம் குவிக்காக வச்சிங்கன்னா கூட யூ வில் சேவ் டைம். பராட்டா இஸ் ரெடி. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்கில் நல்லா கட்டி தயிரோடு காமிச்சிருக்கேன் சர்வ் பண்ணி. இதே நீங்கள் வந்து எனி சப்ஜிஸ், பேங்கன் பர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபுல் கத்திரிக்காய் வச்சு பண்ணுறது பேங்கன் பர்த்தான்னு பேர். இல்லாட்டி ஒரு எனி பன்னீர் சப்ஜி, சோலே அந்த மாதிரி சப்ஜியோட ஒரு பிக்கிளோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சாலடோட வெரி ஃபில்லிங் ஃபுட் ஆக்சுவலி. ஸோ எல்லோரும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்களுக்கு கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. Until then, see you.